தேமுதிக போட்டியிடும் நான்கு மக்களவை தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அரசியல் ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் கட்சிக்கு கள்ளக்குறிச்சி, திருச்சி, வடசென்னை, விருதுநகர் ஆகிய மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தன் அரசியல் பயணத்தில் ஊழலற்ற மனிதராகவும் பண்புள்ளவராகவும் மக்கள் போற்றும் மகத்தான தலைவராகவும் செயல்பட்டு வரும் கேப்டன் விஜயகாந்த் உழைப்பவருக்கும் உண்மையானவருக்கும் தமது கட்சியில் உரிய மரியாதை வழங்கும் குணப்படைத்தவராவார். அந்த வகையில் கடந்த 2006 தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து எல்கே சுதீஷ் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து தனது மக்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு அரசியல் என்னும் அடித்தளத்தை கையாளுவது எப்படி என்பதை நன்கு உணர்ந்துள்ளார். ஊழல் கரை படியாதவர், உண்மையானவர், உழைப்பாளி எல்கே சுதீஷ் இந்த நான்கு மக்களவை தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். கடந்த 2011 நடைபெற்ற தேர்தலின் போது இவர் போட்டியிடவில்லை. தேமுதிக கட்சியில் ஒவ்வொரு உறுப்பினரின் உழைப்பு பொறுத்தே பதவிக்கு வர முடியும் என்ற கட்டுப்பாட்டை ஆரம்பத்திலேயே விதைத்தவர் கேப்டன் விஜயகாந்த். இவரின் அன்பான கட்டளையின்படியே அக்கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களது மக்களின் சேவைகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். வளர்ந்த அரசியல் கட்சிகளை நாம் சாதாரணமாக கருத முடியாது. திரை நட்சத்திரங்களில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை போல் கேப்டனும் அரசியலின் சாதனை படைத்துள்ளார். மொத்தத்தில் தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழகத்தின் நலனுக்காகவும் குரல் கொடுக்கும் மக்கள் போற்றும் மாபெரும் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆதரவு பெற்ற தேமுதிக வேட்பாளர்கள் நான்கு பேரும் நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது உறுதி. தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்கே சுதீஷ் கள்ளக்குறிச்சியில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்கிறது அரசியல் ஆய்வுகள்.